ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஈதுக்காக ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய எல்லா ஐட்டமும் வந்து இந்த நெய்யில் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 15 பீஸ் பாதாம் வந்து கட் பண்ணி இந்த நெய்யில் வந்து ஃபைனாக ஃப்ரை பண்ண போகிறேன், லைக் கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி. நீங்கள் கேஷ்யூ இல்லை திராட்சை ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே இதோட நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் பாதாம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் ரவை இருந்தால் போதும், இந்த ஸ்வீட் ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இந்த ஈதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்வீட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ஷீர்குருமா இல்லாமல் ஈத் வந்து செலிப்ரேட்டே பண்ண மாட்டோம். பட் இந்த ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வறுத்திருக்கிற பாதாமை எடுத்துட்டு அதே கடையில் வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்துட்டு அந்த நெய்யில் அந்த ரவையை நல்லா வறுத்துடணும். ரவை வறுக்கும்போது அந்த நெய்யோட வாசனையும் அந்த ரவையும் ரொம்பவே நல்லா சூப்பராக வரும். ஸோ கருக விட்டுறாமல் மீடியமாக கொஞ்சம் லைட்டாக வந்து, அதாவது அந்த ரவை வந்து நம்ம கைப்படுற அளவுக்கு சூடில் வந்து வறுத்தா போதும், நம்ம கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ரவையை வந்து நல்லா வறுத்துடலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து அந்த ரவையோடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பால் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும், ஏன்னா டக்குன்னு நமக்கு ரவை வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் விடாமல் அந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரவை எல்லா சைட்லேயும் நல்லா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி இருக்கும். ஸோ பாலை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை வந்து சேர்த்துடலாம். சர்க்கரை உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்பூனில் எடுத்துருக்கிறதுனால ஒரு 5-6 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 2 பீஸ் ஏலக்காய் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிவிடேன். ஏலக்காய் இல்லாமல் கூட செஞ்சு பாருங்கள், அந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நல்லா சர்க்கரை வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக நல்லா க்ரீமி டேஸ்ட்டில் இருக்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன், உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அந்த மில்க் பவுடர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக மில்க்மெய்ட் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட மில்க்மெய்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ மில்க் பவுடரை வந்து நம்ம சேர்த்துட்டு அதையும் நல்லா கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளோட ரவா கீர் வந்து இப்போ ரெடி ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் செய்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி, இன்க்ரீடியன்ட் பார்த்தாலுமே ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்மளோட ரவா வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன்னா ரவா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். ரொம்ப நல்லா கொதிக்க கொதிக்க பாருங்கள், சூப்பராக வந்து ரவை கீர் ரெடி ஆக போகுது. ஃபைனலாக நம்ம வறுத்துருக்கிற அந்த நட்ஸை வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சு ரவையை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நார்மலாக உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே நீங்கள் திக்காக ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கெட்டியாகமும், அப்புறம் உங்களுக்கு வந்து ரவா கேசரி மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ நம்ம சர்வ் பண்ணிட போகிறோம். ஸோ ரொம்ப எம்மியான 1/2 கப் ரவையில் நம்மளோட ஈத்கான ஸ்பெஷல் ஸ்வீட் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை நீங்கள் நம்ம சேனல் கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சேஃபாக இருங்க. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் ஆகிய நம்ம மீட் பண்ணணும். ஸோ இந்த இதுக்கு இந்த ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோட. அப்போ தான் நான் போட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.